ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே மரண பீதியை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவும் அபாயகரமான ரோடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சி தயங்கி தயங்கி இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருப்பீங்க இல்லையா? அது என்ன விஷயம், யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோடை பாருங்களேன், செம்ம ஹைட்டில் இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. ஆக்சுவலாக இது ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷனாங்க. இந்த ரோடு கீழேருந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாலாம் ஏறலை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் இருக்கும். ஆனால் தூரமாக இருந்து பார்க்கும்போது நமக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக மேல் நோக்கி போகிற மாதிரி ரொம்ப ஹைட்டாக தெரியுங்க. இந்த ரோடு நேராக செங்குத்தாக இருந்தது அப்படின்னா இந்த ரோட்டில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இந்த ரோட்டில் போக முடியாது, கீழே விழுந்துடும். இந்த ரோட்டில் கரெக்டாக மூணு பெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம தூரமாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது இல்லூஷன் மாதிரி தான் தெரியும், நமக்கு அந்த பெண்டே தெரியாது, ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி தான் தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த ரோடு ஜப்பானில் தான் இருக்குது, இதுக்கு பேர் எஷிமா ஒஹாஷி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் வரைக்கும் செங்குத்தாக இந்த ரோடு போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது வெறும் 6% மட்டும்தான் செங்குத்தாக இருக்கும், அதனால் பயப்படாமல் நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் ஆல்ப்ஸ். இது ஒரு பில்கிரிம் சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறவங்க அதிகமாக இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வர்றதுக்காகவே விருப்பப்படுவாங்க. ஏன்னா நடுவில் ரோடும் ரெண்டு சைட்லேயும் வெள்ளை படலம் போர்த்தின மாதிரி பனியால் நிரம்பி இருக்கும். ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஸ்னோவால் பார்த்தீங்கன்னா 15-20 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குமா, கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு டவுன் ஆஃப் டட்டாமாவில் தாங்க இருக்குது. இந்த ரோடு டவுன் ஆஃப் டட்டாமாவையும் ஒமாச்சி அப்படிங்கிற இடத்தையும் இணைக்கிற விதமாக தான் கட்டியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் மட்டும்தான் இந்த ரோடில் நம்ம போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்களாம். இதை டட்டாமா ஸ்னோ காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைபாதை வழியாக நம்ம போகும்போது இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக காட்சி அளிக்கும். இந்த இடத்தை ரூஃப் ஆஃப் ஜப்பான் கூட சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைகளும் மிக மிக உயர்ந்த மலைகளா இருக்கும். இந்த இடத்துல மூணு மவுண்டன் இருக்கு, மிகப்பெரிய மவுண்டன் இருக்கு, இதுக்கு மத்தியில ஒரு எரிமலை கூட இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைகளும் ஒரு சில மலை பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தில இருந்து 2400 மீட்டர் உயரத்துல கூட இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ரோட்டை பாருங்களேன். இதில் நம்ம கார்லாம் ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் மரண பயத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா இந்த ரோடு நிலையாக நிற்காமல் அங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டு மிதந்துக்கிட்டு இருக்கும். இந்த ரோட்டுக்கே ஃப்ளோட்டிங் ரோடு அப்படிங்கிறது தான் பேராங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஷிஷி குவான் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய சியாங்ஜாங் ரிவரில் தான் இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் ரோடை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டர் நீளம் வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இருக்குமாங்க. இந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சீனரிஸை நம்ம ரசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போகலாமா, அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குமா. இந்த ரோடு இவ்வளோ அழகாக மிதக்கிறதுக்கு காரணமே இந்த ரோட்டை பாலியத்திலின் ஃப்ளோட்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இது முழுவதுமாவே தண்ணியை நிரப்பி இருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியில் இது அழகாக மிதக்குது. இந்த பிரிட்ஜில் நம்ம டிராவல் பண்ணும்போது காருடைய ஸ்பீடை 20 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது, இந்த மாதிரி ஸ்லோவாக தான் போகணுமா. இந்த வீடியோ பாருங்களேன், இதை டக்குன்னு பார்த்த உடனே பாம்பு ஊர்ந்து போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதுவுமே ஒரு ரோடு தானாங்க. இதை ஹெவன்லி ரோடுன்னு சொல்கிறாங்க. நார்த் வெஸ்ட் சைனாவில் கிளாங்க் மவுண்டைன் ஒன்று இருக்குது, அதில் தான் இப்படி ஒரு ரோடை உருவாக்கியிருக்காங்க. டிராவலர்ஸ் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வருவாங்களாம். இந்த ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஹெவன்லி ரோடு மாதிரி தெரிஞ்சாலும் இதில் நம்ம டிராவல் பண்ணும்போது சத்தியமாக எல்லாருக்குமே மரண பீதியை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இந்த ரோடு 75 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 6000 வளைவுகளும் டர்ன்ஸும் இருக்குங்க. ஒவ்வொரு வளைவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா 150 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் ஷார்ப்பான பென்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஓட்டிட்டு வர வெஹிக்கிள் வச்சு இந்த இடத்துல திரும்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான, எப்பவுமே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய குவான்டின்ஸ்கி பிரிட்ஜு தாங்க. இந்த பிரிட்ஜை பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. சைபீரிய நாட்டில் தான் இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. சைபீரியாவில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளில் விட்டிம் அப்படிங்கிற ஆறு ஓடுது, அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அந்த ஊரில் லோக்கலில் வாழக்கூடிய மக்களுடைய உபயோகத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டப்பட்டுச்சு. இந்த பிரிட்ஜில் தான் அவங்க ட்ராவலும் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ட்ரெக்கர்ஸ் கூட இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்காக வருவாங்களாம். ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த பிரிட்ஜில் டிராவல் பண்ணணும்னு வருவாங்க. இந்த பிரிட்ஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரில் மனுஷங்களே கெட்டன மாதிரி தாங்க இருக்கும். அதாவது மக்கள் அவங்களுடைய தேவைக்காக தற்சமயத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கெட்டப்பட்ட பிரிட்ஜாங்க. இது அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நம்ம இதில் டிராவல் பண்ணுறது ரொம்பவே அபாயகரமானதான். இந்த ரோட்டில் ரெண்டு சைட்லேயும்
பாதுகாப்பு தடுப்புங்கிறதே கிடையாது. இதில் நம்ம போனோம்னா ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜில் யாராலையும் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரிட்ஜு ரொம்ப ரொம்ப அபாயகரமானது, அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இந்த பிரிட்ஜை பேன் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி இந்த பிரிட்ஜில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடுமையான தண்டனைகள் கூட கொடுப்பாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேமினோ ஓலாஸ் யங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெத் ரோடை பற்றி தான். இந்த ரோட்டில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இறந்து போவாங்களாம் தவறி விழுந்து. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொரைக்கோ அண்ட் லாபாஸ் அப்படிங்கிற சிட்டிஸை இணைக்கிற விதமாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீளத்தில் இந்த ரோடு இருக்கும். ஆனால் இதனுடைய வித்துன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 மீட்டர் தான். வெறும் 3 மீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் 1000 அடி ஆழத்தில் நம்ம விழுந்து செத்துருவோம். ஏன்னா இந்த ரோட்டில் சைடில் தடுப்பு சுவர் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. மழை நேரத்துலலாம் நம்ம இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா மழை நேரத்தில் இந்த ரோடு ரொம்ப வழுக்குமாங்க. மழை பெய்கிற சமயத்தில் அங்கங்கே தண்ணி இந்த ரோட்டில் தேங்கி இருந்து ரோடை அரிச்சிட்டே இருக்குது. இதனால் லேண்ட்ஸ்லைட்ஸ் கூட ஏற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ரோடே காணாமலாம் போகுமா. இந்த கொரைக்கா லாபாஸ் அப்படிங்கிற சிட்டிஸை இணைக்கிற ஒரே ரோடாக இருந்தது இந்த ரோடு தான். ஆனால் இதுக்கு மாற்று ரோடு, சேஃபஸ்ட் ரோடை கவர்மெண்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த ரோடை பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நிறைய டூரிஸ்டர்ஸ், நிறைய ட்ரெக்கர்ஸ் இந்த ரோட்டில் போய் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வராங்க. உள்ளூர்வாசி இந்த ரோட பயன்படுத்துறது கிடையாது, ஒன்லி டூரிஸ்டர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்குமே சைக்கிளில் போகிறதுக்கு மட்டும்தான் அலோ பண்றாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொலை நடுங்கும். ஒரு சைடில் லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்து மேலேருந்து கற்களும் பாறைகளும் உருண்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 பஸ்ஸும் இந்த இடத்துலேருந்து கடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. லக்கிலி அந்த பஸ்ஸுக்கு நல்ல நேரம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேஃபாக அந்த இடத்த விட்டு கடந்து யாருடைய உயிருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த சைடு வந்துருச்சுங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ அட்டாபாத் லேக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இந்த இடத்துல 5 டன்னல்ஸ் வந்திருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவையும் பாகிஸ்தானையும் லிங்க் பண்ற மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க. இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த 5 டன்னல்ஸையுமே சீ லெவல்ல இருந்து 2500 மீட்டர் உயரத்துல அமைச்சிருக்காங்க. இதுக்கு அதிகமான அமௌண்ட் செலவாயிருக்கு, கிட்டத்தட்ட 275 மில்லியன் டாலர், அதாவது பல கோடி மதிப்பு இருக்குங்க நம்ம ஊர் காசுக்கு, அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்னால ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் January 2010 நடந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹன்சா ரிவரை பிளாக் பண்ணி ஹைவேஸ் அமைச்சிருக்காங்க. அதனால இந்த ரிவருடைய தண்ணி போறதுக்கு புதுசா ஒரு லேக் உருவாகி இந்த கராக்கம் ஹைவே அப்படிங்கிற ரோட்டை டோட்டலா டேமேஜ் பண்ணிருக்கு. அதனால மாற்று வழிக்காக இந்த மாதிரி டனல்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத கிஃப்ட் எது அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதுக்கு ஷிஃபா என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு சுஜி அவங்களுக்கு பர்த்டே அப்போ டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்துருந்தாங்களாம். கிஃப்ட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதில் இருந்து அவங்களுடைய கேர் ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு அந்த கிஃப்ட்டு தான் மறக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா, இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் 2 வீடியோவில் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.